ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்கிட்ட இஞ்சி வந்து அரைச்சது இருந்தனால நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் நல்லா ஹீட்டானக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில 1 கொத்து போல் உள்ளே சேர்த்து நல்லா பொறிஞ்சக்கப்புறமா சின்ன வெங்காயமும் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மறைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கொதி வரட்டும், ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கையில் நாட்டுக்கோழி குழம்பு இன்னுமே சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். நீங்களும் 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், மசாலாவுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கரிஞ்சிடக்கூடாது மசாலா, அதனால ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்த நாட்டுக்கோழியை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது சரியாக 1/4 கிலோ இருந்தது. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னும் சிக்கனுக்கு உப்பு சேர்க்கலை, ஸோ சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆனியனுக்கும் நம்ம மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. கூடிடக்கூடாது உப்பு. தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் விசிலில் 4-5 விசில் விதமான சுட்டில் வச்சு எடுத்துட்டாலே சூப்பராக ரெடி ஆயிடும். இல்லை நீங்கள் வந்து குக்கரில் இல்லாமல் பாட்டில் வைக்கிறீங்கன்னா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மினிமம் 40 மினிட்ஸ் ஆகுது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்தால் தான் நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கும். இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துடலாம். அரைச்சும் சேர்க்கலாம், நான் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். இனிமேல் ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் பால் சேர்த்திருக்கனால நல்லா கொதிக்காமல் கொஞ்சமாக 1 கொதி வந்தோடனே நம்ம மல்லித்தலைகளை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான அட்டகாசமான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.